வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்துச்சுங்க. என்னடா டெய்லி நடக்கிற விஷயத்தை நீ பேசுறியேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு, எதிர்பார்க்காத விஷயம். ஒருத்தவங்க பிடிச்சவங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, சின்ன வயசுலேருந்து அவங்களோட பர்த்டேக்கு வருஷம் வருஷம் மிஸ் பண்ணுறத நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஈவன் ஸ்கூல் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பெஸ்ட்டு, நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு என்னால் சொல்லிக்க முடியும். ஈவன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உனக்கு ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருந்தோம், விஷ் பண்ணுறது ஒரு பெரிய மாற்றுதலெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவே கொஞ்சம் ட்விஸ்டாகி காலேஜ் போனப்போ ஃபஸ்ட் இயர் வந்து விஷ் பண்ண அவ்வளோதான், பார்க்கலாம் முடியலை. இதெல்லாம் வந்து வெள்ளாவரியாக போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து அமைஞ்சிச்சுங்க. சரி வாங்க, என்னன்றத நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் விஷயம் சொல்கிறோன்னா அவங்க பிறந்த நாளுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம்ன்றது சொல்லுவாங்க. அப்படிலான்றத விட ஒரு மனசாட்சி வந்து அதுதான் வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பக்குவப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனசாட்சி தான் நம்மளை தூக்க நிலை நாட்டிகிட்ருக்குல்ல. நிலைகளை நாட்டிகிட்ருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும், மலைகளை வாழ்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் ஒரே விதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனை சிறப்பாக வாழ்ந்தாலும் நன்மை மிக சிறப்பாக வாழும். நன்மையும் பிரச்சனையும் சிறப்பாக வாழும்போது சிறப்பும் நன்மையும் ஒன்றாக விழும். சரிடா, என்னைக்கு நீ எதை கம்பேர் பண்ணி பேசுறேன்னா, கடந்த வருஷம் 2020 வந்து நவம்பர் 25 காலைல 11 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், ஹாப்பி பர்த்டேடா. அதுக்கடுத்து அவனும் தேங்க்யூடான்னு மெசேஜ் அனுப்பிச்சான் அன்னைக்கு. அதுக்கடுத்து இன்னைக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன், நவம்பர் 25, 2021 ஹாப்பி பர்த்டேடா, தேங்க்யூன்னு தம்ப் போட்டுட்டு 1 இயர் சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டிருக்கான். இட்ஸ் அண்ட் சூப்பர்பியா. எனக்கே வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி இருப்பீங்க எடுத்திருப்பீங்கன்னு தெரியல, பட் எனக்கு வந்து ரொம்ப அது ஏதோ ஒரு மைண்ட் டச்சிங், ப்ளோவிங்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுதாங்க இன்றைக்கி பல பேருக்கு என் கூட இருக்கவங்களுக்கு பிறந்த நாள் நவம்பர் 25. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், பட் அவரோட காண்டாக்ட் எனக்கு இல்லை. மதன் அண்ட் மகேஷ் ட்வின்ஸ் அவங்க, அவங்களுக்கும் இன்றைக்கி தான் நவம்பர் 25 தான் பர்த்டே. அவங்கள ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் காண்டாக்ட் பண்ண முடியல. நீங்கள் ஏச்சு பார்த்து அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? சப்போஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த டைம் ஒரு ட்வின்ஸ் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் வந்து வேற லெவல், ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா வேற லெவல் எக்ஸ்ப்ளோர். ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட், ஒருத்தர் ரைட் ஹேண்ட், சூப்பர் மென்டாலிட்டி. ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட்லேயே எழுதுவார், ஒருத்தர் ரைட் ஹேண்ட்லேயே எழுதுவார். நல்ல ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்குள்ள வளர்ந்துருந்தது. மதன் அண்ட் மகேஷ் என்ன ஞாபகம் இருக்குமான்னு உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே. மேபி என்ன தெரிஞ்சிச்சுன்னா வந்து பாருங்க. என் வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குங்க. ஒரு ஃபுல்ஃபில்டான இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்களோட 6, 7, 8 மூணு வருஷம் படித்த ஒரு நண்பர் அதோட ஸ்கூலில் விட்டு போயிட்டார். அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஈவன் லாஸ்ட் இயர் கொரோனா 2020 ஜூன் மாதத்தில் திரும்ப என்கிட்ட வந்து பேசியிருக்காரு. திரும்ப பேசும்போது அவர் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அங்கே விட்டதை இன்றைக்கி நான் தொடர்ந்து கம்மா போட்டு ஆரம்பித்து போயிட்டுருக்கேன். பல பேர் பல கோணத்தில் பல எண்ணத்தையும் எப்படி தான் பூர்த்தி செஞ்சிட்ருக்காங்க. அந்த பூர்த்தி தான் என்னை வீழ்த்தி கொண்டு இருக்கிறது. வீழ்த்தலும் பூர்த்தலும் சேர்ந்து உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் உழைப்புதலை உயர்வாக கருதி உன்னதமான செயலாக மாற்றி ஊக்குவிக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், உயர்வை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு உண்மையாய், நன்மையாய், கடமையாய் நிலைநாட்டி எப்பயுமே நம்மை நம் தான் காத்து கொள்ள வேண்டும் என்பதை வழிவகுத்து வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.